நான் படிச்சது உனக்கு சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே நான் பார்த்ததை சொல்றேன், ஒரு கிலோ உப்பு போய் வாங்கி அதை ஒரு தரையில போட்டு முழங்கால நின்னு அப்படி ஒரு ஜெபம் பண்ணுப்பா நீ. ஒரு கிலோ உப்பு போய் வாங்கி அதை ஒரு தரையில போட்டு முழங்கால நின்னு அப்படி ஒரு ஜெபம் பண்ணுப்பா நீ. பொதுவாக கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்கள் பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள். தங்களுடைய உடல்களை வருத்தி கொள்ளுகிறார்கள், உருண்டு புரள்கிறார்கள், முட்டி போட்டு நடக்கிறார்கள். இது எல்லாம் மூட நம்பிக்கை. கடவுளை பிரியப்படுத்துவதற்காக நாம் இப்படி நம்முடைய உடலை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே. நாம் நம்முடைய உடல்களை வருத்தி கொள்வதனால் கடவுள் நம்மில் பிரியப்பட்டு ஏதாகிலும் ஒன்றை தருவார் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் நாம் கடவுளை பற்றிய அறிவில்லாதவர்கள் என்று அர்த்தம். இப்படி கடவுளை குறித்து அறிவில்லாத மக்கள் தான் நான் உருண்டு உருண்டு கோயிலை சுற்றி உருண்டால் கடவுள் பிரியப்பட்டு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்று சொல்லி மக்கள் உருளுகிறார்கள். வேளாங்கண்ணிக்கு நீங்கள் சொல்லி போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கோவிலை சுற்றி முட்டி போட்டே நடந்து வருவார்கள். ஏன், நான் இப்படி கஷ்டப்பட்டால்தான் ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டுவார், கடவுள் கண் திறப்பார், நான் கடவுளிடத்திலே கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இப்படி ஏதாகலும் செய்ய வேண்டும் என்கிறதான் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இன்னும் சிலர் என்ன செய்வார்கள், சாற்றை எடுத்து தங்களுடைய உடலை தாங்களே அடித்துக் கொள்வார்கள். ஏன், கடவுளை பிரியப்படுத்துவதற்காக. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே இப்படி ஒரு கடவுள் இருப்பார் என்றால் அது கடவுளா? அது ஒரு சாடிஸ்ட். நீ உன்னுடைய உடலை நீயே சித்திரவதை செய்து கொள், அப்பொழுதுதான் நான் கண்கு திறப்பேன் என்று ஒரு கடவுள் சொல்வாரா? வேதம் அப்படி எங்கேயும் கடவுளை நமக்கு காண்பித்திருக்கிறதா? வேதம் எப்படி சொல்லுகிறது? ஆண்டவர் எப்படி ஜபிக்க கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜபிக்க கற்றுக் கொடுத்தார் அல்லவா? அதாவது ஜபம் என்பது நாம் தேவனிடத்தில் பேசுகிறது ஒரு அப்பா பிள்ளை என்கின்ற அடிப்படையிலான உறவின் அடிப்படையிலே. ஒரு அன்புள்ள அப்பாவிடத்தில் ஒரு பிள்ளை ஒரு காரியத்தை கேட்கிறது, அப்போ அந்த அப்பா என்ன செய்வார்? அந்த பிள்ளைக்கு அது உகந்ததாக இருக்கும் என்று அப்பா நினைத்தால் அந்த பிள்ளைக்கு அதை வாங்கி கொடுப்பார். ஆனால் இந்த பிள்ளை என்ன செய்கிறது? அப்பா ரொம்ப மோசமானவர், அப்பா நான் இப்படி எல்லாம் கேட்டால் தரமாட்டார், அன்பாக கேட்டால் எல்லாம் தரமாட்டார், ஆகவே நான் என்ன செய்கிறேன், அப்பாவுக்கு முன்பாக போய் நான் என்னுடைய உடலை நானே கத்தியால் கீறிக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு பிள்ளை செய்தால் அந்த பிள்ளை அப்பாவை குறித்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஒரு அப்பா எப்படி நினைப்பாரா? பிள்ளை தன்னைத்தானே சித்திரவதை செய்துதான் என்னிடத்தில் இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அப்பா நினைப்பாரா? இல்ல அல்லவா. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ போதகர்கள் என்கிறவர்கள், அதாவது கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற பாதகர்கள், மகா பாதகர்கள், கிறிஸ்தவர்களை கெடுக்கின்ற அயோக்கியர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீ ஏதாகிலும் செய், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஏதாகிலும் செய், உன்னுடைய உடலை எப்படியாகலும் வருத்திக் கொண்டே இரு. இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்க ஏதாவது போய் எப்பா இந்த வாரத்துக்குள்ள ஒரு நாள் ஒரு கிலோ உப்பு போய் கடையில போய் வாங்கிட்டு வந்து. நான் சொல்றேன், இதெல்லாம் நிறைய பேருக்கு காமெடியா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் கூட பெரிய 1942 இருக்கிற மாதிரி தெரியுங்க. இயேசு எவ்வளவு மன்னிக்கிறாரு, இயேசு பாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நான் படிச்சதை உனக்கு சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே நான் பார்த்ததை சொல்றேன், ஒரு கிலோ உப்பு போய் வாங்கி அதை ஒரு தரையில போட்டு முழங்கால நின்னு அப்படி ஒரு ஜபம் பண்ணுப்பா நீ. எதிர்காலத்துக்காக நன்மையை சேர்த்து வைப்பா, சேர்த்து வைப்பா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மூட்டை உப்பை வாங்கி போட்டு அந்த உப்பின் மீது முழங்கால் படிக்கிட்டு நில்லு. அப்போ நீ உன்னுடைய உடலை வருத்திக்கொள், உன்னுடைய முட்டியை வருத்திக்கொள், அப்பொழுதுதான் கடவுளிடத்திலிருந்து நன்மை பெற்றுக் கொள்ள முடியும். நன்மைக்காக உன் ஆசீர்வாதத்திற்காக ஏதாகிலும் செய், உன்னுடைய உடலை வருத்திக் கொள்வதற்கு ஏதாகிலும் செய். மூட நம்பிக்கைகளிலே காணப்படுகிற மக்களை விடுவித்து சுவிசேஷத்தை அறிவித்து கடவுள் உங்களுக்காக அனைத்து பரிகாரங்களையும் செய்து முடித்து விட்டார், நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் உங்களை உடலே வருத்திக் கொள்ள வேண்டியதில்லை, நீங்கள் என்ன கிரியை செய்தாலும் அந்த கிரியையினால் தேவனை அடைய முடியாது, தேவனுக்கு ஏற்புடையவர்களாக முடியாது என்கின்ற உண்மையை உணர்த்தி கிறிஸ்துவிடம் வாருங்கள். கிறிஸ்துவன் உங்களிடத்தில் அன்பு காண்பித்திருக்கிறார், உங்களுக்காக அவர் சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார்
என்று சொல்லி கிறிஸ்தவத்திலே மக்களை அழைத்து கொண்டு வந்தால், அப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றும் தந்திரவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள்? கடவுள் உங்களிடத்திலே பிரியமாயிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய உடலை சித்திரவதைப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் உடலை வேதனைப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வேதனைப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். எவ்வளவு வைக்கியத்தனம். அன்புக்குரிய, பள்ளிக்கூடங்கள் தண்டனையாக உப்பு உப்பை போட்டு அதன் மேல் முழங்கால் படுகிறது, அது ஒரு கொடுமையான தண்டனை என்பது போல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதே வழிமுறை, நீங்கள் உப்பை வாங்கி கொண்டு பாருங்கள், நீங்களே உங்களை சித்திரவதை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வது எவ்வளவு அயோக்கியத்தனம். இப்படி செய்தால்தான் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வார், அல்லது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், கடவுளிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு அயோக்கியத்தனம். இதை வேறு இவர் படித்து கொண்டு சொல்லுகிறாரா? இவர் படித்ததை தான் சொல்லுகிறார். இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்க ஏதாவது போய் எப்பா இந்த வாரத்துக்குள்ள ஒரு நாள் ஒரு கிலோ உப்பு போய் கடையில போய் வாங்கிட்டு வந்து, நான் சொல்றேன் இதெல்லாம் நிறைய பேருக்கு காமெடியா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் கூட பெரிய 1942 இருக்கிற மாதிரி தெரியுங்க. இயேசு எவ்வளவு மன்னிக்கிறாரு, இயேசு பாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நான் படிச்சதை உனக்கு சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நான் பார்த்ததை சொல்றேன். அன்புக்குரியவர்களே, வேதம் நமக்கு இப்படி ஒரு வழி காட்டவில்லை. வேதம் கடவுளை அப்பாவாக காண்பிக்கிறது, அப்பா என்கின்ற உறவின் அடிப்படையில் நம்மை ஜெபிக்க வைக்கிறது, அப்பா என்கின்ற அன்போடு தேவனை அணுக வைக்கிறது. நாம் கேட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உடலை நாம் சித்திரவதை செய்து கொள்வோம் என்று சொன்னால் அது அயோக்கியத்தனம். ஒருவேளை நான் இப்படி எல்லாம் செய்தேன், அதனால் எனக்கு சில நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தது நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோவில்களை போய் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே, இதெல்லாம் சத்தியமா? இல்லை. அதே போலத்தான் இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே. சிலர் சொல்லலாம், நாங்கள் முட்டி போட்டு நடந்து பாதிரி யாத்திரை போனோம், கோவிலை சுற்றி சுற்றி முட்டி போட்டு நடந்து வந்தோம், நாங்கள் நினைத்த காரியங்கள் நடந்தது. சிலருக்கு நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் இது வேதம் சொல்லுகிற காரியம் அல்ல, தேவனுக்கு பிரியமானதல்ல. நீங்கள் தேவனை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனை தவறாக காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அன்புள்ள தேவனை இரக்கமற்றவராக காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீர்கள். கடவுள் இவ்வளவு கொடுமைக்காரர் அல்ல. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிற காரியங்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். அப்பா பிள்ளை என்கின்ற உறவின் அடிப்படையில் இருக்கிற நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாம் நடந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. அது குறித்து வேதம் சொல்லும் போது என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாம் வேண்டிக் கொள்வது இன்னது என்று நமக்கே பல வேளைகளே தெரியாது. நாம் வேண்டிக் கொள்வது சரியா தவறா என்று சொல்லியே நமக்கு பல வேளைகளே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுகிறவராக இருக்கிறார், நமக்கு பதிலாக பிதாவினிடத்தில் வேண்டுகிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், சரியாக நமக்காக வேண்டுகிறார். ஒருவேளை நான் பார்க்கிறேன், ஒரு அழகான கார் இருக்கிறது என்ற கண்ணில் படுகிறார், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த கார் வேண்டும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும் இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி இவன் ஒரு கண்கள் இச்சையினால் இவன் கேட்கிறான் என்று சொல்லி. நான் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளானவருடைய வாழ்க்கையிலே. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லவே. ஆனால் உண்மையிலே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, பண ஆசையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அவன் ஏதோ ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு ஜபமாக வைக்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இது இவனுக்கு தேவையா இல்லையா என்று சொல்லி. பரிசுத்தாவியானவருக்கு தெரியும், அவர் சரியாக ஜெபிக்கிறார். எப்படி பரிசுத்தாவியானவர் எப்படி நமக்கு தேவையானதுக்காக ஜெபிக்கிறார்? இவன் இன்னும் தெளிவு பெற வேண்டும், இவனுடைய இந்த மாம்ச இச்சைகள் இருந்து இவன் விடுதலை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே பரிசுத்தாவியானவர் ஜெபிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நமக்கு அறியாதிருக்கிறபடியால் பரிசுத்தாவியானவர் நமக்கு சரியாக ஜெபிக்கிறார், நமக்காக சரியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இது ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்ன செய்வான்? ஆண்டவர், என்னுடைய ஜபங்களில் குறைபாடு இருக்கலாம், நான் கேட்கிறது ஒருவேளை தவறாக இருக்கலாம், ஆனால் நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக நான் ஜபிக்கவில்லை. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்பதற்காக ஜபிக்கிறேன் என்கின்ற எண்ணமுடையவனாக இருப்பார். அன்புக்குரியவர்களே, ஆகவேத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்வார், பொல்லாதவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்து கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா
தன்னிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை கொடுக்கிறார். இப்போ நாம் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளும் போது நன்மையானவைகளை கொடுக்கிறார் என்று சொல்லிவிட்டு இன்னொரு சுவிசேஷம் நூல்ல அந்த நன்மையானவைகளை எது என்று சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமா, அன்புக்குரியவர்களை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். காரணம் நாம் வேண்டிக் கொள்ளுவது சில வேளை தவறாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்தாவியானவர் நமக்கு தேவையானதற்கு சரியான விதத்திலே வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவியானவரை கொடுக்கிறார். நாம் ஒருவேளை தவறாக வேண்டுதல் செய்தாலும் பரிசுத்தாவியான நமக்காக சரியாக வேண்டுதல் செய்து நம்மை சரியான வழியிலே நடத்தி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த பாதையில நடக்கிறவராக இருக்கிறார். மாம்ச இச்சைகளுக்கு உட்பட்டு நம்ம ஒருவேளை ஜெபிக்கலாம், கண்கள் ஆசைப்பட்டு அதன் மேல் மோகம் கொண்டு ஜபிக்கலாம். அதெல்லாம் தவறு என புரிய வைத்து தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப நடத்துகிற அவர் பரிசுத்தாவியானவர். அப்போ ஜபம் இந்த அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர, எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும், நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், நான் அதற்காக என்னுடைய உடலை வருத்திக் கொள்வேன் என்கிற அடிப்படையில் போவது எவ்வளவு அயோக்கியத்தனம் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, நாம் ஒருவேளை நினைக்கலாம், முழங்கால் படியிட்டால் மணிக்கணக்கிலே முழங்கால் படியிட்டு என் கால் வலிக்க வலிக்க முழங்கால் படி விடுவது இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி அல்ல. வேதத்திலே முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் ஜபித்திருக்கிறார். ஆனால் அந்த முழங்கால் படியிடும் போது நம்முடைய கால் வலிக்கும், அப்படி கால் வலிக்க வலிக்க நம்மை வருத்திக் கொள்வது தேவனுக்கு பிரியம் என்கின்ற அடிப்படையிலே அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் போதகர்கள் பாதகர்கள் மக்களை இப்படித்தான் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முழங்கால் படியிட்டால் எந்த அளவிற்கு உங்கள் கால் வலிக்கிறது, எவ்வளவு நேரம் நீங்கள் முழங்கால் படியிட்டு நிற்கிறீர்களோ அந்த அடிப்படையில் உங்கள் ஜபம் கேட்கப்படும் என்றெல்லாம் அல்ல. அல்ல, முழங்கால் படியுகிற அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய இருதயம் எந்த அடிப்படையில் இருக்கிறது என்கிறதை பார்க்கிறவர். அப்போ ஏன் முழ வேதத்தில் முழங்கால் படியிட்டு ஜபித்தார்கள் என்று எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? அன்புக்குரியவர்கள், ஒரு மனிதன் நான் நின்று கொண்டிருக்கிறேன், நின்று கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு முன்பாக எனக்கு முன்பாக ஒருவர் வருகிறார் என்று சொன்னால், அவர் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்த விரும்பும் போது இப்படி நேராக நிற்கிறோம் என்று சொன்னால் சமம் என்று அர்த்தம். கொஞ்சம் குனிந்து வளர்ந்தால் நான் என்னை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறேன், இன்னும் கொஞ்சம் குனிந்தால் இன்னும் நன்றாக தாழ்த்துகிறேன், முழங்கால் படியிட்டு குனிந்தால் என்னை முழுவதுமாக தாழ்த்து சரண்டர் செய்கிறேன் என்கின்ற ஒரு அர்த்தத்தை விளங்கப்படுத்துவதுதான் அந்த முழங்கால் படியிட்டது. ஆகவே தான் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். அது தாழ்மையின் வெளிப்பாடாக அந்த முழங்கால் படியெடுக்கிற காரியம் இருந்ததே தவிர அது நம்முடைய உடலை வருத்திக் கொள்வதன் அடையாளம் அல்ல. நம் முழங்கால் படியிட்டால் என்னுடைய உடல் வலிக்கும், அதனால் ஆண்டவர் பிரியப்படுவார் என்கிற அடிப்படை அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே தன்னை தாழ்த்தினதன் அடையாளமாக அது தங்களை குனிந்து பாதபடிய குனிந்து வணங்கி தொழுது கொண்டார்கள். ஒரு தாழ்மையின் அடையாளம். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய உடல் என்னுடைய முழங்கால் வலிக்கிற வரைக்கும் நான் நெடுமுழங்கால் நிற்பேன் இப்படியெல்லாம் வேதம் சொல்லவே இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற பாதையில நடக்கும் போது, நீதியின் பாதைகளில் நடக்கும் போது, நமக்கு இந்த உலகத்திலிருந்து உபத்திரவங்கள் வரலாம், இந்த உலகம் உலகத்திலிருந்து பாடுகள் வரலாம். அது இயல்பாக பாடுகள், இயற்கையாக வருகின்ற பாடுகள். காரணம் இந்த உலகம் எப்பொழுதுமே சத்தியத்தை பகைக்கும், அந்த அடிப்படையில பாடுகள் வரலாம், அதை நாம் சகிக்க வேண்டும். ஆனால் நம்மை நாமே வேண்டுமென்று சித்திரவதை செய்துவிட்டு காண்டவருக்கு பாடுபடுவது, நான் பாடுபடுவது பிடிக்கும், ஆகவே நான் என்னை தானே சித்திரவதை செய்து கொள்வது, நான் என்னை தானே வேதனைப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்வது முட்டாள்தனத்தின் உச்சம். பென்சு போன்ற போதகர்கள், சிபிஎம் போன்ற கள்ளர்கள், இவர்கள் கைகளிலே தயவு செய்து சிக்கிவிடாதீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். தேவன் இரக்கம் உள்ளவர். அவர் நீங்கள் உங்களை சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களை தானே பாடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல. உலகத்திலிருந்து உங்களுக்கு பாடுகள் வந்தால் அதை தாங்குவதற்கான பலன் தருகிறார். அது இயற்கையாக வருகிற பாடுகள், உபத்திரவங்கள். ஆனால் நீங்களே உங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொள்வதற்கோ, உங்களை நீங்களே சித்திரவதை செய்து கொள்வதற்கோ ஆண்டவர் சொல்லவில்லை. அப்படி செய்தால் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். இங்கு காரணம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அது அப்பா பிள்ளை என்கின்ற உறவின் அடிப்படையில் வருகிற பிரியம். நீங்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லை, ஆகவே ஆண்டவர் என் மேல் பிரியமாயில்லை, அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. நீங்கள் விசுவாச தேவன் மேல் விசுவாசம் வைத்து சுவிசேஷத்தை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறினீர்கள் என்று சொன்னால் தேவன் பிரியமாக இருக்கிறார். மறுபற்றபடி தேவனை பிரியப்படுத்துவதற்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி என்னுடைய உடலை வருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி எதுவும் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல செயல்களை செய்யும் போது அந்த செயல்களை ஆண்டவர் பிரியமாக பார்க்கிறார்.
ஆனால் நம்முடைய உடல்களை வருத்தி கொண்டு கொள்வதனால் ஆண்டவரிடத்திலிருந்து காரியத்தை சாதித்து விடலாம். என்னை நானே சித்திரவதை செய்து கொள்வதனால் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்ளலாம். தயவு செய்து இந்த மாதிரி கிறுக்குத்தனங்களை பின்பற்றாதீர்கள்.